டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது ஒரு பத்திரிகை செய்தி தான், அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் பார்த்துருவோம். எந்த தேர்வுக்கு அப்படின்னா பியூஓ, அதாவது வட்டார கல்வி அலுவலர், அந்த தேர்வுக்கான ப்ரெஸ் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். வட்டார கல்வி அலுவலர் பணியிடத்திற்கான 2003 ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிக்கை எண் 1/2023/4/5/6/2023 படி 10/9/2023 அன்று ஒளியியல் குறி அங்கீகாரம், அதாவது ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னேஷன் ஓஎம்ஆர்னு சொல்லுவாங்க, மூலம் தேர்வு நடத்தப்பட்டது. தற்போது மேலும் போட்டித் தேர்வுக்கான கேள்விக்குரிய உரிய தற்காலிக உத்தேச விடைக்குறிப்புகள் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்றது வினாத்தல் ஏ வகைக்குரிய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான இந்த வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விடைக்குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் 3/10/2023 முதல் 10/10/2023 பிற்பகல் 5:30 வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்திடல் வேண்டும். தபால் அல்லது பிறவழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது. இவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள் டெக்ஸ்ட் புக்கிலிருந்து ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும். கையேடுகள் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், அதாவது கைடு நோட்ஸ் இதில் இருக்கிற ஆதாரங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் இவ்வினாத்தால் ஏ சீரியஸ் டிஆர்பி வெப்சைட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தற்காலிக விடைக்குறிப்பு இணைய விலையில் ஆட்சேபனை தெரிவிக்கும் பொழுது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற அதற்குரிய சான்றாவணங்களை இணைக்க வேண்டும். சான்றாவணங்களை இணைக்கப்படாத முறைகேடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத இவ்வனைத்தும் முற்றிலுமாக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், சரியாக ஆட்சேபனை தெரிவிக்கணும், அப்போ தான் அதை வந்து எடுத்துக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா முற்றிலும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறன் படைத்தவர்கள், அதை பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் பகுதி பியில் உள்ள 31 முதல் 180 உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிற 30 தமிழ் கட்டாய தேர்வுக்கு வந்து ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கடைசி லைனை பாருங்கள், மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்றும் அறிவிக்கப்படுகிறது. ஸோ பாட வல்லுநர்கள் கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ணுறாங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தேர்வு வாரியத்தில் அஃபீஷியலாக கொடுத்துருக்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இதற்கான கட் ஆஃப் மார்க் ப்ளஸ் ரிசல்ட் அப்படின்றதெல்லாமே இந்த மந்த்து, ஏன்னா 10ஆம் தேதி வரையும் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 15-20ஆம் தேதிக்கு மேலே நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தோட இறுதியில் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.